சோலைசேரியில் ரூபாய் 23.57 லட்சத்தில் கருவந்தா ஊராட்சி மன்றம் புதிய அலுவலகம் திறப்பு விழா சேர்மன் திவ்யா மணிகண்டன் திறந்து வைத்தார். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் சோலைசேரியில் ரூபாய் 23.57 லட்சத்தில் புதியதாக கட்டப்பட்ட கருவந்தா ஊராட்சி மன்றம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கருவந்தா ஊராட்சித் தலைவர் தானியல் தலைமை தாங்கினார். ஒன்றிய கவுன்சிலர்கள் கிருஷ்ணமார் வெங்கடேஷ், பழனி என்ற பால்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கருவந்தா ஊராட்சி துணைத்தலைவர் மங்களம் வரவேற்றார். ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தவரை அனைத்து ஊராட்சிகளுக்கும் வேறுபாடு இல்லாமல் வளர்ச்சி நிதி ஒதுக்கப்பட்டு வருகின்றது. கருவந்தா ஊராட்சி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த நிகழ்வில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மரியரூபி, சோலைசேரி நீர்ப்பாசனம் கமிட்டி தலைவர் சந்திரன், கருவந்தா ஊராட்சி செயலர் முருகேசன், முன்னாள் ராணுவ வீரர் முருகையா, வார்டு உறுப்பினர்கள் சுடலை கண்ணன், அமிர்த ஜெயபாலன், சத்யா, செல்வி, மெர்லின், ஜெயரத்தினம், அரசு ஒப்பந்ததாரர்கள் பால்ராஜ், தானியல், ஞானராஜா, அங்கன்வாடி பணியாளர்கள் ரோஸ்லின், ராமலட்சுமி, அலகேஸ்வரி, அந்தோனி, ஹரிராம் சேட், சுடலை காசி, சவுந்தர்ராஜ், அன்னமுருகன், விவேகானந்தன், பள்ளி நிர்வாகி பால் துரட்சி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.